வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. வேதாரண்யம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சபியுல்லாவின் மனிதாபிமானத்தை மக்கள் பாராட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கம் அகஸ்தியன் பள்ளியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் 11/9/2019 அன்று படுகொலை செய்யப்பட்டார். இவருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இவரின் மனைவி மற்றும் தாயாரும் படுகாயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த பகுதிக்கு வந்த வேதாரண்யம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி அவரின் 3 குழந்தைகளுக்கும் கல்வி செலவை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் இறந்த செந்திலின் இறுதி சடங்கிற்கு தனது மணிப்பர்ஸை எடுத்து அதில் உள்ள மொத்த பணத்தையும் கொடுத்தார். அந்த நிகழ்வை பார்த்த அவ்வூர் மக்கள் நெகிழ்ச்சியுடன் கண்ணீர் மல்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சபியுல்லாவிற்கு நன்றி தெரிவித்தனர். நீங்க வயசுல பெரியவரு, நீங்க அழக்கூடாது சரியா? பாருங்க, நான் மத்த வேலை நான் பாத்துக்கிறேன்.